ஜப வீரன் ஜப அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படும் ஜான் ஹைடு கிறிஸ்தவ பக்தியும் அன்பும் நிறைந்தவர். தம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தம் வாழ்நாளெல்லாம் அவருக்கே தொண்டாற்றும் நோக்கத்துடன் 1892 இந்தியாவுக்கு வந்தார். இவர் பஞ்சாப் மாநிலத்தில் ஆற்றிய அரும் பணி இந்திய திருச்சபை வரலாற்றில் மிகச் சிறப்பான இடம் பெற்றுள்ளது. ஜான் ஹைடின் தந்தையார் ஸ்மித் ஹாரிஸ் ஹைடு என்பவர் ஆவார். இவர் கிறிஸ்துவின் பிரசன்னமும் நறுமணமும் கொண்ட ஒரு குருவானவர். அவரது மனைவி திருமதி ஹைடு அம்மையாரும் போதகருக்கேற்ற சிறந்த துணையாக விளங்கினார். சாந்தமும் அன்பும் இனிய உள்ளமும் படைத்த இவர்கள் சங்கீத ஞானமும் இசை பற்றும் பெற்றிருந்தார்கள். இத்தம்பதியருக்கு 6 பிள்ளைகள், 3 புதல்வர், 3 புதல்வியர். அனுதினமும் நேசர் இயேசுவின் சமூகத்தை நெருங்கி ஜெபிக்கும் குடும்பமாக அது இருந்தது. இவர்களில் 2 மகனும் 1 மகளும் சுவிசேஷ திருப்பணிக்கென்று தங்களை அர்ப்பணித்தனர். இவர்களில் ஒருவரே ஜான் ஹைடு ஆவார். இவர் 1865 நவம்பர் 9 அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இல்லினாய்ஸ் என்னும் இடத்தில் பிறந்தார். இவரது முறையான கல்வி முற்று பெற்றதும் இறையியல் கல்லூரியில் சேர்ந்து இறையியல் படிப்பை தொடங்கினார். கல்லூரியில் சக மாணவர்களுடன் சகோதர பாசத்துடன் பழகி அனைவரின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார். அவரிடம் குறிப்பிடத்தக்க விசேஷ அம்சமோ தாளந்தோ ஒன்றும் காணப்படவில்லை என்று போதகர் ஜே.எஃப். யங் குறிப்பிட்டுள்ளார். அதே இறையியல் கல்லூரியில் ஜான் ஹைடின் மூத்த சகோதரன் எட்மண்ட் ஹைடும் பயிற்சி பெற்று வந்தார். மிஷினரி சேவைக்கென்று முன்வந்த இவரின் அகால மரணம் தம்பி ஜானை படுதுயரத்தில் ஆழ்த்தியது. வாழ்க்கையில் ஒரு புது திருப்பம் ஏற்பட்டது. கிறிஸ்துவுடன் நெருங்கி ஜெபித்து ஆறுதல் தேடினார். ஆண்டவரே, நான் எங்கே செல்ல நீர் சித்தம் கொண்டுள்ளீர்? நீர் எங்கே அழைத்தாலும் இதோ நான் உம் பின் செல்ல தயாராக இருக்கிறேன் என்று இரட்சகர் பாதத்தில் ராப்பகலாய் தம்மை அர்ப்பணித்து ஜபித்தார். இந்திய நாட்டு மக்களுக்கு தம்மை அறிவிக்கும் பணிக்கு கிறிஸ்து தன்னை அழைப்பதை உணர்ந்தார். இந்திய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து விட்டதை அறிந்து வெளிநாட்டு மிஷன் குழுவினர் ஒப்புதல் அளித்தனர். ஜான் ஹைடு இந்தியாவில் உள்ள பஞ்சாப் மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டார். இந்தியாவின் பஞ்சாப் பகுதிக்கு ஒரு மிஷினரி ஊழியராக ஜான் ஹைடு வந்திறங்கிய ஆண்டு 1892. உலக பிரகாரமாக அவர் விசேஷ ஆற்றல் படைத்தவராகவோ தாளந்துகள் பெற்றவராகவோ காணப்படவில்லை. சாந்தமும் அமைதியும் பொருந்திய சாதாரணமான மனிதனாகவே அவர் தோன்றினார். மக்கள் எதிர்பார்க்கும் ஆர்வமோ சரளமாக பேசும் திறனோ அவரிடம் காணப்படவில்லை. சிறிதளவு காது மந்தமும் அவருக்கு இருந்தது. அவரை ஊழியத்திற்கென்று தெரிந்து கொண்டவர் கிறிஸ்து அல்லவா? அவர் தமது அடியானை பரிபூர்ணமாக அறிந்திருந்தார். ஜான் ஹைடு தன்னை நோக்கி பார்ப்பவரின் மனதை ஊடுருவி பார்க்கும் கண்கள் கொண்டவர். ஆண்டவரின் விருப்பம் நிறைவேற சியால்கோட் நகரில் இயங்கிக் கொண்டிருந்த பஞ்சாப் ஜப ஐக்கியம் என்ற அமைப்பு ஏதுவாய் காணப்பட்டது. இந்த குழுவினர் ஒன்று கூடி திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் கடவுளுடைய அன்பு ஐக்கியத்திற்காகவும் பாரத்துடன் ஜெபித்து வந்தார்கள். அதனுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துக் கொண்டார். பஞ்சாப் வளர்ச்சியடையாமல் கனி கொடாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்ற கேள்விக்கு பதில் காண விளைந்தனர். அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உண்மை என்னவென்றால், கிறிஸ்து இரட்சகருடன் இணைந்த ஆன்மீக அனுபவத்தில் இன்னும் ஆழமாகவே வேரூன்றவில்லை என்பது தெளிவாயிற்று. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜான் ஹைடு, மெக்ஸைன் பேட்டர்சன், ஜார்ஜ் டேனர் ஆகிய மூவரும் ஒன்று கூடி ஜெபித்து ஆண்டுக்கு ஒரு முறை மாநாடு கூடுதல் மிக அவசியம் என கருதினார்கள். அவ்வாறு முதல் மாநாடு சியால்கோட் நகரில் 1904 நடைபெற்றது. மாநாட்டில் தூய ஆவியானவர் அவர் உள்ளத்தில் விசுவாசத்தினால் நீதிமான் பரிசுத்தமடைதல் என்ற தேவனின் அனாதி திட்டத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். இதனால் அவர் கிருபை மேல் கிருபை பெற்றவராக ஆண்டவர் தனக்கு அளித்த ஒளியில் கீழ்ப்படிதலுடன் நடந்து அவரின் சேவையில் முன்னேறலானார்.
அநேகர் ஆண்டவரின் ஒப்பற்ற நேசத்தை உணர்ந்து அவருடைய அன்பில் வசப்பட்டு இனி தங்கள் வாழ்நாள் முழுவதும் அவரையே சேவிப்போம் என தீர்மானிக்கும் ஓர் மாநாடாக அமைந்தது. எவ்விதமாக தேவன் தனக்கு பாவத்தின் மேல் வெற்றி தந்தார் என்பதை எடுத்துரைத்தார். அன்று ஜான் ஹைடு ஆட்சி அருளுரை பாவத்தில் கட்டப்பட்டிருந்த அநேக உள்ளங்கள் திறக்கப்படுவதற்கு ஏதுவாக அமைந்தது. இது இந்திய திருச்சபையில் மாபெரும் எழுப்புதல் நடைபெற காரணமாயிருந்தது. பஞ்சாப் திருச்சபையின் இரண்டாம் மாநாடு 1905 நடைபெற்றது. திருப்பணியாளர்களுக்கு அவர் அருளுரையாற்றும் போது சுவிசேஷ பணியாளரே, போதகர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் திருப்பணியிலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். உங்களை மறைத்து தூய ஆவியானவரே உங்கள் மூலம் பேசும்படி உங்களை தாழ்த்துங்கள் என்று சக ஊழியர்களுக்கு அறைகூவல் விடுத்தார். தங்கள் உள்ளங்களில் உணர்த்தப்பட்ட அநேகர் பலவீனங்களை உணர்ந்து மறுபடியும் புதிதாக தங்களை கிறிஸ்துவின் திருப்பணிக்கென்று பிரதிஷ்டை செய்தார்கள். கிறிஸ்துவுக்காக பணிபுரிவதையே உங்கள் நோக்கமாக ஏற்றுக்கொண்டவர்கள் பிரயாசம் எடுக்கவும் பரமபிதாவிடம் பரிந்து பேசவும் மஞ்சாட்டுக்களை ஏறெடுக்கவும் கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதுவே கிறிஸ்துவின் சக பணியாளராக செயல்படுதல் என்பதன் பொருள். நம் இரட்சகர் பரலோக பிதாவிடம் பெருமூச்சுடன் வேண்டுதல் செய்கிறார். ஜான் ஹைடும் இந்த குணாதிசயத்தையே தன் மாதிரியாக கொண்டார். கண்ணீர் மல்க ஜெபித்தார். முழுவதும் ஜெபிப்பதும் மஞ்சாடுவதும் பரிந்து பேசுவதுமாக இருந்தார். விழித்திருந்து ஜெபிப்பதன் மூலம் கெத்செமனி அனுபவத்துக்குள் பிரவேசித்தார் எனலாம். ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்களை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்பதே அவரின் இடைவிடாத பெருமூச்சோடு கூடிய மஞ்சாட்டாக இருந்தது. பயனற்ற வீணான துருப்பிடிக்கும் வாழ்க்கையை விட ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசித்து அழிவதையே அவர் விரும்பினார். ஜான் ஹைடு உயர்ந்த எதிர்பார்ப்புகளுடனும் நம்பிக்கையுடனும் தனக்கு நியமிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று திருப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டார். கிராமங்கள் தோறும் அலைந்து திரிந்து பற்பல சூழ்நிலையில் உள்ள மக்களை சந்தித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சரீர அசதியையும் சுகவீனத்தையும் அவமதிப்பையும் நிந்தையையும் அடிக்கடி அனுபவிக்க வேண்டியிருந்தது. கிறிஸ்துவின் தூய இரத்தம் இல்லாமல் மானிட வர்க்கம் மீட்பு பெற்றிருக்க முடியாது. இதை மனதில் கொண்ட பக்தன் ஹைடு இரட்சகர் மேலுள்ள அன்பினால் ஏவப்பட்டு இரவு பகலாக உழைத்தார். அதன் விளைவாக 400 பேர் பாவ அறிக்கை செய்து இரட்சிப்பின் அனுபவம் பெற்று மந்தையில் சேர்க்கப்பட்டனர். ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி கூட தம் மந்தையினுள் வராமல் புறந்து இருப்பதை சகியாதவர். வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் என்று ஜான் ஹைடு அடிக்கடி தம் உள்ளத்தில் கேட்பார். திருப்தி அடையாத ஆத்தும தாகம் அவருக்கு இருந்தது. 1909 நாள் 1 2 பேரையாவது இரட்சிப்பின் உறுதி பெறும் திவ்ய அனுபவத்துக்குள் கொண்டு வர அருள் தர வேண்டுமென்று பெருமூச்சுடன் ஜெபித்தார். அந்த ஆண்டின் மாநாட்டில் பரிசுத்த ஆவியானவர் மிக வல்லமையாக கிரியை செய்தார். அடியான் ஜான் ஹைடை வல்லமையான கருவியாக உபயோகித்தார். அனைவரின் உள்ளத்திலும் தனி இடம் பெற்றிருந்தார் ஜான் ஹைடு. சிறு பிள்ளைகள் அன்புடன் ஜான் மாமா என்று அழைத்தனர். ஜாதி மத உயர்வு தாழ்வு இல்லாமல் அனைவரிடமும் அன்புடன் பழகும் இனிய குணம் கொண்டவர் ஹைடு. சரீர அசதிக்கு போதுமான ஓய்வையும் தவிர்த்து மிகச் சிறிய நேரமே தூங்கினார். கிறிஸ்துவின் அன்பையும் அன்பு நிறைந்த கிறிஸ்துவையுமே மக்களுக்கு கொடுத்தார். ஆம் அன்பானவர்களே, இரட்சகர் இயேசுவின் திராட்சை தோட்டத்தில் அநேக பணிகள் உண்டு. அவற்றிற்கு பணியாளர்களை அவர்தாமே கொடுக்கிறார். இந்த அழைப்பு நம் எல்லோருக்கும் உண்டு. ஒவ்வொரு பணியாளனும் ஆண்டவர் தன்னை எவ்வித பணிக்கு அழைக்கிறார் என்பதை அறிந்து அவர் ஆணைக்கு முழு மனதுடன் கீழ்ப்படிந்து செயலாற்றுதல் வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் அனுக்கிரகத்தில் நாம் நிச்சயமாக ஊழியத்தில் வெற்றி பெறுவோம். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அந்த தியாக அன்பு நம்மை நெருக்கி ஏவட்டும்.